வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். கோதுமை வச்சு நல்ல மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் முறுக்கு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன். இந்த மாவை நல்லா காட்டன் துணியில் போட்டு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. சுற்றியும் நல்லா கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கிட்டு அந்த இட்லி தட்டில் வச்சு வேக வைக்கணும் ஒரு 10 to 15 minutes. நீங்கள் நல்லா மூடலாம், தண்ணிலாம் ஆவி வடிஞ்சு அதில் உள்ள மாவில் பட்டுரும். அதனால் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 15 minutes நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை ஆவியில் வேக விடணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் உடச்சக்களையும் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா வெந்துடுச்சு, 15 minutes ஆகிடுச்சு. இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட்டி கட்டியாக தான் இருக்கும், இந்த கட்டிகள்லாம் நீங்கள் உடச்சி விட்டுருங்க. ஆறினவுடனே எனக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பொடியையும் சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதனால் சளியில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச உடச்சிக்கல தூளியும் இதில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது கூட ஓமம் சேர்க்குறேன் நான். ஓமம் வந்து நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க 1 tablespoon அளவுக்கு. இல்லைனா எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உருக்கின பட்டர் வந்து 2 spoon சேர்க்குறேன். இல்லைனா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டனால நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மாவு. இதை வந்து இப்போ முறுக்கு பிழிகிற நாளில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிழிய வருதுன்ட்டு. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு எண்ணெயில் நல்லா சுட்டி எடுக்க வேண்டியது தான். ரெண்டு பக்கமும் செவந்த ஒன்றா எடுத்துடுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா முறுக்கு ரொம்ப தீஞ்சிடும், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். எல்லா முறுக்கும் சுட்டுட்டு ஆறினவொடனே நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது மொறுமொறுன்னு இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். எப்போ அரிசி மாவு செய்யாமல் இந்த மாதிரி கோதுமை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.